எழுவர் விடுதலை எடுத்தோம்னா அதை சுற்றி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் அதை சுற்றி நிறைய விவாதங்கள் நடக்குது, இல்லை இவருக்கு தான் பவர்ஸ் இருக்குது, அவருக்கு தான் பவர்ஸ் இருக்குன்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க சார்? வெளிநாட்டு தீவிரவாத குழுவால் அவர் கொல்லப்பட்டார் என்பது நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ சிறையில் இருக்க 7 பேர், 4 பேர் ஸ்ரீலங்கா நேஷனல்ஸ். இதெல்லாம் வந்து இந்த விடுதலையை வந்து சிக்கலாக்கி கொண்டிருக்கு. இன்னைக்கு இந்திய சிறைச்சாலைகளில் 25 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருந்து பார்த்தீங்கன்னா 1000 கணக்கில். அப்போ தனியாக இந்த 7 பேருக்கு மட்டும் ஏன் நீங்கள் வந்து இலக்கு நிர்ணயிக்கிறீங்கன்ற கொஸ்டின் வருது. அகைன் சக்கரத்தை, கால சக்கரத்தை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீராவேசமாக சட்டமன்றத்தில் முழங்கிய ஜெயலலிதா அவர்கள், நான் வந்து இது இவங்களை விடுதலை பண்ணுறதுன்னு என் அரசு முடிவு பண்ணிச்சு, நான் வந்து 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், கெடு விதிக்கிறேன், ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு சிபிஐ விசாரிக்கிறேன், 3 நாள் இவ்வளோ நீ எனக்கு முடிவு சொல்லணும்னா நான் விடுதலை பண்ணுவேன், அது என்ன 3 நாள் டைம்? இந்த விஷயத்தில் கவர்னர் பண்ணது, கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அதிகாரம் இல்லை என்ற வாதமே ஒரு விதத்தில் கேலி கூத்தானது. ஏன்னா 161 படி அனுப்பக்கூடிய ஒரு தீர்மானத்தை ஒன்று நீங்கள் ஏற்றுக்கணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும். இந்த 7 பேர் விடுதலையை மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று தெளிவாக அந்த ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி கிட்ட வந்து ஒரு தாக்கீது, ஒரு அறிக்கை மாநில அரசுக்கு, தமிழக அரசுக்கு வந்து விட்டது. திஸ் இஸ் த ஃபேக்ட். வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ நம்ம எழுவர் விடுதலை எடுத்தோன்னா அதை சுற்றி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஃபஸ்ட் என்னென்னா, ஒரு 2 வருஷமாக கவர்னர் முடிவெடுப்பார்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கவர்னர் வந்து பாலை வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டார். அப்புறம் அதை சுற்றி நிறைய விவாதங்கள் நடக்குது, இல்லை இவருக்கு தான் பவர்ஸ் இருக்குது, அவருக்கு தான் பவர்ஸ் இருக்குன்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க சார் ஃபுல் இஷ்யூவை? ஆமாம், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் கவர்னர் சார்பாக, தமிழக ஆளுநர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வந்து இந்த 7 பேரை விடுதலை செய்கிற அதிகாரம் வந்து தனக்கு இல்லை அப்படின்னு கவர்னர் சொல்கிறார். தனக்கு இல்லை, இது ஜனாதிபதிக்கு தான் இருக்குன்னு அவர் ஒரு கருத்தை தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் கவர்னர் சார்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மனு தாக்கல் செஞ்சுருக்கு. ஏன்னா இந்த வழக்கு வந்து பேரறிவாளன் தன்னை விடுதலை செய்ய கோரி போட்ட வழக்கு. தமிழக சட்டமன்றத்தில் வந்து 2018 செப்டம்பர் 9ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூடி 7 பேரை விடுதலை செய்யணும்னு கவர்னருக்கு அரசியல் சாசன பிரிவு 161 கீழ் கொடுத்த பரிந்துரையில் மீது எந்த முடிவும் எடுக்காமல் ஆளுநர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். கிட்டத்தட்ட 25-26 மாதங்கள் ஓடிவிட்டது. அதனால் வந்து ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி பேரறிவாளன் தாக்கல் செய்த மனு அது. அப்போ முதல்ல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், முதல்ல வந்து மத்திய அரசாங்கத்தின் வழக்கறிஞர் அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து இதில் விடுவிக்கிற அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது, பிரசிடெண்ட்டுக்கு தான் அப்படின்னு சொன்னார். அதன்பிறகு 2 நாள் பொறுத்து சொலிசிட்டர் ஜெனரல் ருஷார் மேத்தா இந்த அதிகாரம் வந்து கவர்னருக்கு கிடையாது, இல்லை கவர்னருக்கு இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு இல்லை, கவர்னர் தான் முடிவை 3-4 நாளில் சொல்லுவார்னார். அதன்பிறகு 1 வாரத்தில் சொல்லுங்கன்னு பிரசிடெண்ட் சொன்னார். ஆனால் கவர்னரே என்ன பண்ணிட்டார், முதல்ல அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் சொன்ன ஸ்டாண்டை எடுத்து நான் வந்து இந்த 7 பேரை விடுதலை செய்கிற அதிகாரம் 161 கீழ் எனக்கு கிடையாது, இது வந்து இப்போ ஜனாதிபதிக்கு தான், குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குதுன்னு அவர் நிராகரிக்கவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும், தமிழக அரசு தமிழக அமைச்சரவை கூடி இயற்றிய 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை தமிழக ஆளுநர் நிராகரிக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மாறாக அவர் வந்து பந்தை குடியரசுத் தலைவரின் பக்கம் திருப்பி விட்டு விட்டார். அதை மத்திய உள்துறை அமைச்சகம் தன்னுடைய அஃபிடவிட்டில் வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. இப்போ இந்த கேஸ் வந்து பேரறிவாளன் ஆளுநருக்கு தன்னை விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டும், செப்டம்பர் 2018 மத்திய தமிழக அமைச்சரவை கொடுத்த தீர்மானத்தின் மீது செயற்பட வேண்டும் என்று போட்ட அந்த வழக்கு வரும் செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி பிப்ரவரி 9, 2021 இந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் 3 நீதிபதிகள் அவர் முன்பு வர இருக்கிறது. அப்போ ஜட்ஜஸ் இதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ரொம்ப சுருக்கமாக பார்த்தோன்னா இந்த வழக்கை, இந்த 7 பேரை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்ற கொஸ்டின்லாம் எப்போ வந்ததுன்னா 2014 பிப்ரவரி 18 அன்றைய தலைமை நீதிபதி சதாசிவம் அமர்வு, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இந்த முருகன், பேரறிவாளன், சாந்தன் ஆகியோரின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைத்து அவர்களோடு சேர்த்து சிறையில் இருக்கக்கூடிய மற்ற 4 பேரான ஏற்கனவே ஆயுள் தண்டனை பெற்றிருந்த மொத்தம் 7 பேரையும் விடுவிப்பது சம்பந்தமாக அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்ஸ், தகுந்த அரசுகள் முடிவெடுக்கலாம்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தார். அடுத்த நாளே ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, நான் விடுதலை பண்ண போகிறேன் இவங்களை,
மூணு நாள் மத்திய அரசுக்கு டைம் கொடுக்குறேன், ஏன்னா சிபிஐ விசாரித்த வழக்குறதுனால மூணு நாளில் நீ விடுதலை நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நான் விடுதலை செய்வேன்னு தமிழக சட்டமன்றத்தில் பிப்ரவரி 19 ஜெயலலிதா அறிவித்தார். அதற்கு அடுத்த நாள் உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை மத்திய அரசு தட்டியது. அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அப்போ மத்திய அரசு இது உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்து, ஜெயலலிதா சொன்ன உத்தரவுக்கு தடை விதித்து 5 நீதிபதிகள் அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்றியது. 5 நீதிபதிகள் அமர்வு 2015 டிசம்பர் 2 அன்று அன்றைக்கு ஓய்வு பெற்ற அன்றைய தலைமை நீதிபதி எச் எல் தத்து தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் விசாரித்த வழக்குகளில் தண்டனை பெற்றவர்களை விடுவிக்கக்கூறும் அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்குது, மாநில அரசாங்கங்களுக்கு இல்லை. இது வந்து சிபிஐ விசாரித்த வழக்கு என்பதால் மத்திய அரசுக்கு தான் இதில் அதிகாரம்னு தெளிவாக சொல்லிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் அந்த தீர்ப்பில் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி எந்த குற்றத்திலே தண்டிக்கப்பட்ட எந்த கைதியாக இருந்தாலும் இந்தியா முழுவதும் அவர்களை விடுதலை மன்னித்து விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் அரசியல் சாசன பிரிவு 161 கீழ் ஆளுநருக்கும், அரசியல் சாசன பிரிவு 72 கீழ் குடியரசுத் தலைவருக்கும், அரசியல் சாசன பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றத்துக்கும் இருக்கிறது. அது சாவரின் பவர்ஸ், அது அப்படியே இருக்கிறது, அன்ஃபெட்டர்டு பவர்ஸ், எந்த விதமான தடையும் இல்லாத ஸ்வீப்பிங் பவர்ஸ் அதுன்னு என்று தெளிவாக சொல்லிடுச்சு. அங்கே தான் சிக்கலே வருது. சி, அந்த தீர்ப்பில் வந்து ஜஸ்டிஸ் எச் எல் தத்து தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு மத்திய விசாரணை அமைப்புகளால் வழக்க விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவங்களை விடுவிக்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் வந்து 161, 72 and 32 வந்து இருக்குது, கவர்னருக்கு 161 கீழ் இருக்குதுன்னு சொன்னது, ஜனாதிபதிக்கு 72 கீழும் அவன் உச்சநீதிமன்றத்துக்கு 32 கீழும் இருக்குது என்று சொன்னது தான் இன்றைக்கி சிக்கலின் மூலவேர். அந்த தீர்ப்பு தான் இந்த சிக்கலுக்கான மூலவேர். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு தரப்பும் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை பிடிச்சிட்டு தொங்குறாங்க. இப்போ மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, மத்திய விசாரணை அமைப்புகளால் தாக்கல் விசாரித்த வழக்குகளை விடுவிக்க கைதிகளை விடுவிக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது, அதாவது ஜனாதிபதிக்கு தான் இருக்குதுன்னு மத்திய அரசு சொல்லுது. அதை தான் நம்முடைய தமிழக ஆளுநரும் ஏற்றுக்கொண்டு பந்தை வந்து குடியரசுத் தலைவரின் பக்கம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் திருப்பி விட்டார். ஆனால் இந்த எழுவர் விடுதலையை கோருபவர்களும் வேறு பல நடுநிலையாளர்களும் சொல்லுவது என்னவென்றால், அந்த மத்திய விசாரணை அமைப்புகளால் விசாரிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கோரும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருந்தாலும் 161 ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது அன்டச்சு, அன்ஃபெட்டர்டு பவர்ஸு, அது வந்து அந்த அதிகாரம் வரம்பற்றது என்று உச்சநீதிமன்றம் அந்த 5 நீதிபதிகள் தீர்ப்பில் ஒருமனதாக தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே 161 கீழே இந்த விடுதலையை தமிழக அமைச்சரவை ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறதால கவர்னர் அதை தான் ஏற்றுக்கொண்டுனு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. இதுதான் இதில் இருக்க சிக்கல். இப்போ கவர்னர் வந்து எனக்கு அதிகாரம் இல்லை, 161 கீழே கூட எனக்கு அதிகாரம் இல்லை. கவர்னர் வந்து அந்த முதல் பார்ட் ஜஸ்டிஸ் எச் எல் தத்து தலைமையிலான அமர்வின் அந்த தீர்ப்பு கூட முதல் பார்ட்டு இருக்குது பாருங்கள், மத்திய அரசு தான் குடியரசுத் தலைவருக்கு தான் இதில் அதிகாரம் இருக்குது, ஏன்னா மத்திய விசாரணை அமைப்பான சிபிஐ விசாரித்த வழக்கு என்ற அந்த வாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கவர்னர் பந்தை குடியரசுத் தலைவரிடம் தட்டிவிட்டு விட்டார். இப்போ செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கப்போகுதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த கவர்னரோட இந்த உத்தரவை பேரறிவாளன் தரப்பு சேலஞ்சு பண்ணுமான்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு தான் தகவல்கள் வருகின்றன. அதாவது தமிழக அமைச்சரவை 161 கீழ் எந்த பரிந்துரை கொடுத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கையெழுத்து, ஒன்லி ரப்பர் ஸ்டாம்ப்பு தான் கவர்னர், அவர் அதில் கையெழுத்து தான் போட முடியுமே தவிர அவர் வந்து அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற வாதத்தை பேரறிவாளன் தரப்பு வைக்கப் போகிறது. அது எச் எல் தத்து ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க எடுத்து வைக்க போகிறாங்க. மத்திய அரசு என்ன சொல்ல போகிறது என்றால், இல்லை இதற்கு வந்து ஏன்னா கவர்னரை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே பேசியிருப்பது மத்திய அரசு, இல்லை இதில் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான், ஆளுநர் கிடையாதுன்னு சொல்லப்போகுது. குடியரசுத் தலைவர்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ரெண்டு வாதத்தையும் ரெண்டு தரப்பும் வைக்கப்போகுது. இப்போ இதை உச்சநீதிமன்றம் எப்படி இன்டர்பிரட் பண்ண போகிறதுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். இப்போ கடந்த 2.5 வருடங்களாக நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தோட பார்வையும் ஆளுநர் நோக்கி தான் இருக்குது. அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அதிகாரம் என்கிட்ட இல்லை, அந்த பவர்ஸ் வந்து பிரசிடென்ட் இருக்குன்றார். இது எப்படி பார்க்குறது? ஏன்னா முன்னாடியே அவர் சொல்லியிருக்கலாம், இதை இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுதா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன முடிவு பெறலாம் சார்? ஃபண்டமெண்டலி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 7 பேர் விடுதலை என்பது அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ, இட்ஸ் ஒரு அரசியல் பிரச்சனை. அது லீகல் ப்ராப்ளம், லீகல் இஷ்யூவாக சட்ட சிக்கலாக மறுபடுத்து விட்டது. ஃபண்டமெண்டலி அடிப்படையில் ராஜீவ்காந்தி படுகொலை என்பது ஒரு பொலிட்டிக்கல் டிசாஸ்டர், ஒரு அரசியல் நிகழ்வு தான் அது. இந்த 7 பேர் விடுதலை என்பதும், இந்த 7 பேர் விடுதலை என்பது பேசிக்கலி எ பொலிட்டிக்கல் டிசிஷன். இந்த 7 பேரை வந்து உச்சநீதிமன்றம் வந்து இவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து அதில் 4 பேருக்கு மரண தண்டனையும் 3 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து மிச்சம் 19 பேரை வந்து அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான காலங்களை அவர்கள் சிறையில் கழித்து விட்டார்கள் என்று சொல்லி அவங்களெல்லாம் விடுதலை பண்ணுச்சு. யாரையும் நிரபராதையும் விடுதலை பண்ணலை. அப்போ அந்த 7 பேரில் வந்து 4 பேர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவங்க, நளினியோட தூக்கு தண்டனை 2000 ஆண்டு
குறைக்கப்பட்ட ஆயுள் தண்டனையானது. மற்ற மூணு பேரோட தூக்கு தண்டனையான மனுவை வந்து குடியரசுத் தலைவர் வந்து 11 ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தூங்கியதால் அந்த இன்ஆர்டினேட் டிலேன்ற காரணத்தால் 2014 அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மற்ற மூணு பேருக்கும் குறைக்கப்படும். ஸோ மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேர் இவ்வளோ நாள் 2014 பார்க்கும்போது எவ்வளோ வருஷம்னா 23 வருஷம் ஓடிப்போச்சு. இப்போ இவங்களை இவ்வளோ நாள் சிறையில் வச்ச பிறகு விடுதலை செய்வது குறித்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ஸ் மாநில அதாவது தகுந்த அரசு என்ற அர்த்தம் அதற்கு முடிவு செய்யலாம்னு ஜஸ்டிஸ் சதாசிவம் கொடுத்த அந்த தீர்ப்பு தான் இவ்வளவு சிக்கலுக்கும் காரணம். இப்போ கவர்னர் வந்து ஏன் வந்து செப்டம்பர் 2018 தமிழக அமைச்சரவை கொடுத்த தீர்மானத்தின் மீது கிட்டத்தட்ட 25-26 மாதங்கள் ஏன் வந்து தூங்கினார் அதை உட்காந்துருந்தான்றது நியாயமான கேள்வி. ஆனால் நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து பல விஷயங்களில் மத்திய அரசு சில விஷயங்களில் அரசுகள் அது குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் கவர்னராக இருக்கட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியரசுத் தலைவருக்கும் இவருக்கும் நம்முடைய ஆளுநருக்கும் தனியாக ஒரு அதிகாரம் கூட கிடையாது. ஆளுநர் என்றால் அந்த சம்மந்தப்பட்ட மாநில அமைச்சரவை அசம்பிளி அவங்களோட தீர்மானத்தை ஏற்று தான் நடக்கணும். குடியரசுத் தலைவர் என்றால் மத்திய அமைச்சரவையின் முடிவை நாடாளுமன்றத்தின் முடிவை ஏற்று தான் அவர் நடக்கணும். சிம்பிள். இப்போ இங்கே வந்து நிற்க இப்போ வந்து நிற்கிற தொக்கின்னு இப்போ நம்ம வந்து இப்போ விசுவரூபம் எடுத்து நிற்கிற விஷயம் வந்து 161, 72, 32 எல்லாம் சாவரின் பவர்ஸ். இந்த 161 பவர்ன்றது வந்து சி ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட், இஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த சென்டர். பிரசிடெண்ட்டோட ப்ளஷரால் அவர் பதவியில் இருக்கார். பிரசிடெண்ட் இஃப் வித்ராஸ் த ப்ளஷர் ஆளுநர் பதவி இழந்து விடுவார். ஆனால் அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம், சில விஷயங்களில் கவர்னருக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பலேட் அத்தாரிட்டி கிடையாது. பிரசிடெண்ட் அவருக்கு மேலே இருக்க அப்பலேட் அத்தாரிட்டி உயர் அதிகாரி அல்ல குடியரசுத் தலைவர். பிரைம் கவர்னர் என்பவர் ஒரு சாவரின் அத்தாரிட்டி, அதற்கு ஈக்குவலான பேரலல் பவர் தான் பிரசிடெண்ட். அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தில் வந்து குடியரசுத் தலைவருக்கு கீழ் தான் ஆளுநர் வருகிறார் என்பது இருந்தாலும் சில விவகாரங்களில் வந்து இரண்டு பேருமே குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் வெவ்வேறு அதிகார மையங்கள். அதில் வந்து குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு மேற்பட்ட சுப்பீரியர் ஆஃபீஸராக குடியரசுத் தலைவர் இல்லை. அப்படி தான் ஆர்டிகல் 161 என்பதும் ஆர்டிகல் 72 என்பதும் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சாசன பிரிவு 161 ஆளுநருக்கு அன்ஃபெட்டட் தடையற்ற பல அதிகாரங்களை வழங்குகிறது. அதே போல் குடியரசுத் தலைவருக்கு ஆர்டிகல் 72 தடையற்ற அதிகாரங்களை வழங்குகிறது. இதில் வந்து கவர்னர் ஒப்புத ஒரு விஷயத்தில் இந்த சட்டப்பிரிவின்கள் 161 கவர்னர் ஒரு முடிவு எடுத்தார்னா அதற்கு மேல்முறையீடு செய்வதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் இருக்கிறது என்று இல்லை, அது அபத்தமான ஒரு வாதம். இந்த விஷயத்தில் கவர்னர் பண்ணது, கவர்னர் என்ன சொல்கிறார்னா எனக்கு அதிகாரம் இல்லை என்ற வாதமே ஒரு விதத்தில் கேலி கூத்தானது. ஏன்னா 161 படி அனுப்பக்கூடிய ஒரு தீர்மானத்தை ஒன்று நீங்கள் ஏற்றுக்கணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும். மேலே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை என்பது தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கக்கூடிய நடைமுறையாக இருந்திருக்கிறது. எச்எல் தத்து ஜட்ஜ்மெண்ட்டும் 15th 2015 December 2 ஜஸ்டிஸ் எச்எல் தத்து தலைமையிலான 5 நீதிபதிகள் அமரும் அதைத்தான் சொல்கிறது. இந்த மத்திய விசாரணை அமைப்புகளால் விசாரித்து தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் என்று சொல்லும் அதே வேளையில் 161, 72, 32 கவர்னருக்கு குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அன்ஃபெட்டர்டு பவர்ஸ் வந்து அதில் எந்த விதமான அதற்கு தடையும் இல்லை. அது வந்து சாவரின் பவர்ஸ், நம்ம பிரிட்டிஷ் மொனார்க்லேருந்து மகாராணி பிரிட்டிஷ் மகாராணியிடம் இருந்த அந்த அதிகாரங்களை நாம் உள்வாங்கியிருக்கிறோம். இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய நம்முடைய அரசியல் சாசன சபை மேதைகள் அதை மிக அழகாகத்தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னா ராஜீவ்காந்தி படுகொலை என்பது அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறிப்போனதால் அடிப்படையில் தட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. விடுதலையும் பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறிப்போச்சு. இதே வேறு யாராவது கொல்லப்பட்டிருந்தால் வேறு விவகாரமாக இருந்தால் இந்நேரம் ஆளுநர் 161 படி இதே சிபிஐ விசாரிச்சிருந்தால் கூட ஆளுநர் 161 கீழே அவங்க விடுதலை பண்ணியிருப்பார். இதில் பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதால நிச்சயமாக நான் விடுதலை பண்ண மாட்டேன்னு, ஆனால் அவர் ஆளுநர் அவர் அந்த முடிவை எடுக்காமல் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் இவர்களை வந்து நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல இவர்கள் விடுதலைக்கு உகந்தவர்கள் அல்லன்னு சொல்லாமல் குடியரசுத் தலைவரிடம் பந்தை தட்டி விட்டிருப்பு என்பது தன்னுடைய பொறுப்பை அவர் தட்டி கழிப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நம்ம ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும், இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஜுடிஷியரி இதுக்கு லெஜிஸ்லேச்சர் அதாவது நாடாளுமன்றத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துக்கு நீதித்துறைக்கு 3 தூண்கள் இவற்றுக்கு அதிகாரங்களை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கொடுத்துருக்கு. இதில் ஒரு தூண் வந்து தன்னுடைய எல்லையை மீறும்போது அது எல்லையை மீறி இருக்கிறதா இல்லையா என்பதை பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் சுப்ரீம் கோர்ட் தான். அதனால் இறுதியாக இந்த விஷயம் வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸால் ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருந்தாலும் மாநில அமைச்சரவை 161 கீழே
ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை கவர்னர் ஏற்றுக்கணுமா அல்லது குடியரசுத் தலைவருக்கு அவருக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கா என்ற ஒரு பேசிக் குவஸ்டின் இப்போ ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா பவர்ஸும் கவர்னர் கையில் இருக்குது, பட் மனசு தான் இல்லை அப்படின்றது தான் அதோட விளக்கமாக இருக்குமோ? அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படியும் தான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கவர்னருடைய நடவடிக்கைகளுக்கு உள்நோக்கம் கற்பிப்பதோ கவர்னர் ரைஸ் பண்ணியிருக்க இஷ்யூவை வந்து சாதாரணமாக புறந்தொள்றதோ முடியாது என்பது என்னுடைய கருத்து. இந்த இஷ்யூவில் நான் வந்து கவர்னரை பலரும் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிற மாதிரி விமர்சனங்களால் நான் அடிக்க தயாராக இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த வழக்கு 30 ஆண்டுகளாக உன்னிப்பாக பார்த்து வருகின்றவன் என்கின்ற முறையிலும், இந்த வழக்கோட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை வந்து ரொம்ப நுட்பமாக பார்க்கிறவன் என்கின்ற முறையிலும், இன்னும் சொல்லப்போனால் ராஜீவ்காந்தி படுகொலையின் பொழுது செய்தி சேகரித்த செய்தியாளர்களில் நானும் ஒருவன். அப்போ ஒரு சிறிய பத்திரிகையின் சார்பாக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். எனக்கு வந்து இன்னும் அந்த நினைவுகள் பசுமையாக இருக்கிறது. ரெண்டாவது, தடா கோர்ட்டில் ஜனவரி 28, 1998 ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்தப்போ 22 ஆண்டுகளுக்கு 23 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த 26 பேருக்கும் நீதிபதி நவநீதம் தடா சிறப்பு நீதிபதி 26 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்தார். அப்போ செய்தி சேகரித்த செய்தியாளர்களை நான் ஒருவன். 99 மே மாதம் உச்சநீதிமன்றம் அதில் 19 பேரை விடுதலை செஞ்சு மற்ற 7 பேர் தண்டனை கொடுத்தப்போ இதே நளினியுடைய தாயார் அவருடைய சகோதரர் பாக்யநாதன்லாம் சென்னை சென்ட்ரல் ஜெயிலிருந்து வெளியில் வந்தப்போ அப்போ செய்தி சேகரித்த செய்தியாளர்கள் நான் ஒருவன். இந்த வழக்கில் வந்து எனக்கு வந்து முழு அளவில் ஈடுபாடு வந்து அந்த படுகொலை நடந்த அன்றிலிருந்து இன்று வரையில் இருக்கிறது. ஸோ எனக்கு இந்த விஷயத்தில் வந்து பல சட்ட சிக்கல்கள் மாறி 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 வந்த பொழுது ஒரு பத்திரிகையாளனாக, ஒரு அரசியல் மாணவனாக, சட்டத்தை ஊன்று பார்க்கக்கூடிய ஒரு பாமரனாக, பத்திரிகையாளனாக இந்த வழக்கில் வந்து எனக்கு வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டின் காரணமாக நான் வந்து இந்த விஷயத்தை இன்றைக்கி எப்படி பார்க்குறேன்னா, கவர்னரோட அந்த பாயிண்ட்டை வந்து சேத்த வாரி அரைச்சி நம்ம வந்து சிறுமைப்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. இதில் பலருக்கு உடன்பாடு இல்லாமல் போகலாம். இதில் கவர்னர் தப்பு பண்ணியிருக்காருன்னா அதை ஃபைனலாக ஆர்பிட்ரேட் பண்ணி முடிவு செய்ய வேண்டியது பிரசிடெண்ட் தான், சுப்ரீம் கோர்ட்டு தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சிக்கல் இத்தனை சிக்கலுக்கும் காரணம் அந்த ஜஸ்டிஸ் HL தத்து தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு 15 டிசம்பர் 2, 2015 கொடுத்த தீர்ப்பு தான். சொல்லிட்டு அந்த தீர்ப்பு பேசுது. ராஜீவ்காந்தி கொலை வழக்க பத்திரம் கருத்துக்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இவங்க வந்து மத்திய விசாரணை அமைப்புகளால் தண்டிக்கப்பட்டவர்கள் என்பதால் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விடுதலை பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுனா யார்? பிரசிடென்ட் தான் விடுதலை பண்ண முடியும். அது சொல்லிட்டு சாவரின் பவர்ஸாக இருக்கக்கூடிய 161, 72, 32 சொல்லும்போது அங்கே சிக்கல் வருது. நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு தரப்பும் அவங்களுக்கு பிடிச்சதை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க. அப்போ கட்ட பஞ்சாயத்துன்னு நம்ம சொல்ல முடியாது, இறுதி பஞ்சாயத்து. இறுதி பஞ்சாயத்து அதை செய்ய வேண்டியது. ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் க்ரைசிஸ் வரும்போது நம்ம பேசின மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் பார்லிமெண்ட்டுக்கு, நாடாளுமன்றத்துக்கு, அரசு எந்திரத்துக்கு, எக்ஸிக்யூட்டிவ்க்கு, நீதித்துறைக்கு, கோர்ட்ஸ், ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட், ஒரு சிக்கல் வரும்போது யாருக்கு அதிகாரம் அப்படின்னு வரும்போது ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் வந்து கடைசியாக அதில் தீர்ப்பு சொல்ல வேண்டியது உச்சநீதிமன்றம் தான். அந்த விதத்தில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இந்த பாயிண்ட்டை அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கிளாரிஃபை பண்ணும். இவங்களை விடுவிக்கிற அதிகாரம் இவங்க சிபிஐ விசாரித்த வழக்காக இருந்தால் கூட, மத்திய விசாரணை அமைப்பு விசாரிக்கிற அமைப்பாக இருந்தால் கூட, இவர்களை 161 படி போச்சுன்னா இவங்களை விடுவிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இன்னமும் இருக்கிறதா, அல்லது மத்திய அரசு தான் இதை செய்ய வேண்டுமா? குடியரசு ஆளுநருக்கு இருக்கிறதா, குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறதா என்பதை இறுதி பஞ்சாயத்து செஞ்சு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறது சுப்ரீம் கோர்ட் தான். ஆனால் அதுக்கு காலக்கெடுவை நம்ம யூகிக்க முடியும். இதை விட்டு இன்னும் ஒரே ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். இப்போ வந்து கிளியர் கட்டாக கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கவர்னருக்கு இந்த பவர்ஸ் இருக்குன்னு. அதை மீறி இந்த பாலை வந்து அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணி, மீறி அவர் போகலன்ற நான் உங்கள் கேள்வியிலேயே மாறுபடுறேன். என்னன்னா, மக்கள் பிரதிநிதிகள் மக்களோட வில் மாங்க இல்லையா, வில் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுதுன்னா இல்லை அவங்கள ரிலீஸ் பண்ணுன்றதா மக்களோட விருப்பமாகவும் இருக்குது. அப்ப இந்த இடத்துல கவர்னர் வந்து அதை தானே செஞ்சிருக்கணும், பாஸ் பண்ணக்கூடாது இல்லையா? கான்ஸ்டியூஷன்லயும் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. வில் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு கொலை வழக்கில் வந்து சட்டமன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றதுன்னா நீதிமன்றத்துக்கும் வில் ஆஃப் த பீப்புளுக்கும் மோதல் வந்ததுன்னா நீதிமன்றம் தான் ஜெயிக்கும். நீதிமன்றம் சொல்கிறது தான் முக்கியம். எஸ், 234 MLAக்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆல் 234 MLAஸும் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இந்த வழக்கில் கூட காங்கிரஸ் 5 MLAக்கள் அதை ஒத்துக்கலை. இந்த ஒன்று இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியது அசம்பிளி அல்ல, அமைச்சரவை.
தமிழக அசம்பிளி வந்து இந்த ஏழு பேரை விடுவிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு தீர்மானம் போட்டதாக தெரியல. தமிழக அமைச்சரவை தான் தீர்மானம் போட்டது. நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறது. அந்த தமிழக அமைச்சரவையோட தீர்மானம் என்பது வந்து இட்ஸ் அ யுனானிமஸ் ரெசல்யூஷன் ஆஃப் த அசம்பிளின்ற பொருள்படவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் பிரதான எதிர்கட்சியும் இதில் ஒத்துக்குது, எக்ஸப்ட் காங்கிரஸ். மற்றவங்க அத்தை பேரும் ஒத்துக்கிறாங்க. ஆகவே இதை யுனானிமஸ் வில் ஆஃப் த பீப்புள் கூட நீங்கள் சொல்கிறத நான் வாதத்துக்கு ஏற்றுக்கொள்கிறேன். வில் ஆஃப் த பீப்புளுக்கும் ஜுடிஷியரிக்கும் மோதல் வரும்போது ஜுடிஷரி சொல்கிறதான் சரியாக நிற்க முடியும். இப்போ ஒரு கொலை நடந்துருது, கொலையோட மெரிட்ஸ்குள்ளே நீங்கள் போகாதீங்க. கொலையில் வந்து அவன் குற்றவாளின்னு ஒருத்தனை ஒரு எக்ஸ் சொல்லிடுறாங்கன்னா இந்த 234 பேரும் சட்டமன்றம் அவனை விடுதலை பண்ணுன்னு கேட்டால் கவர்னர் விடுதலை பண்ணணுமா? விடுவிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது. எந்த வழக்கிலையும் விடுவிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்போ அண்ணா பிறந்த நாளைக்கு நம்ம விடுவிக்கிறோம், எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு நம்ம விடுவிக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் ஜெயலலிதா இருக்கும்போது 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி விடுதலை பண்ணாங்க. இந்த ஹீனியஸ் கிரைம்ஸ்னு சொல்லக்கூடிய ரேப்பு, குழந்தைகளை கொலை செய்வது, இந்த மாதிரி வழக்குகளை தாண்டி 10 ஆண்டுகள் நன்னடத்தையோடு இருந்தவங்களை பல பேரை ஆயிரக்கணக்கில் விடுதலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேஸுன்னு வரும்போது நம்ம ஏற்கனவே பேசினது போல் வந்து பாலிடிக்ஸ் விளையாட ஆரம்பிச்சுடு. நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு க்வெஸ்சனை போட்டிங்க, அதாவது வில் ஆஃப் த பீப்புள், அதை மக்களோட எண்ணங்களை பிரதிபலிக்கிற மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமோ அமைச்சரவையும், அமைச்சரவையும் நான் சட்டமன்றத்தோடு சேர்த்தே வச்சுக்கிறேன் இதில், உங்கள் ஆர்கியூமெண்ட் படியே வரேன். அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை கொடுக்குதுன்னா இந்த வில் ஆஃப் த பீப்புள் படி போகணுமா, அல்லது வந்து அரசியல் சாசனத்தின்படி இதற்கு அதிகாரம் இவர்களுக்கு இல்லை என்று ஒரு ஆளுநர் கருதுவாரையானால் அதை நாம் மதிக்க வேண்டுமா என்ற குவஸ்டின் வருகிறது. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் இப்படிப்பட்ட முடிவு எடுப்பதற்கு அவருடைய தரப்பில் முகாந்திரம் இருக்கிறது. நான் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த வழக்கில் நான் என்னுடைய கருத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு பிரஜையாக, ஒரு பாமரனாக, ஒரு பத்திரிகையாளனாக சொல்கிறேன். இந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம், என்னுடைய விருப்பம் அதுதான். ஏன்னா 30 ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒரு மனிதன் மரண தண்டனையை விட மோசமான தண்டனையை அனுபவித்திருக்கிறான். நன்றாக நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இவர்களை ஒருவேளை குடியரசுத் தலைவர் நாளைக்கு விடுதலை செய்தால் அது ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் டிசிஷனாக தான் இருக்கும். ஓப்பனாக சொல்கிறதுனா பிரதமர் நரேந்திர மோடி நினைத்தால் இந்த 7 பேரை விடுதலை செய்ய முடியும். அதாவது இந்த கேபினட்னா யார்? மோடி தான். ஸோ திஸ் இஸ் அன் இஷ்யூ விச் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் பி டெல்ட் அட் தி ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் லெவல். இன்றைக்கு அவங்க எடுத்திருக்க முடிவு என்னென்னா காங்கிரஸ் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டுமே 7 பேர் விடுதலையை நாங்கள் எதிர்க்கிறோம், செத்தவது முன்னாள் பிரைம் மினிஸ்டர், அதனால் நாங்கள் அது இது தீவிரவாத செயல் அப்படின்லாம் அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த விடுதலையை கோரக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும் வேறு சிலரும் சொல்லுவது வந்து சட்டத்தினும் அனைவரும் சமம், 30 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டாங்கன்றாங்க. இந்தியன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறேன். இந்த டிபேட்டை அடுத்த ஸ்டார் லெவலுக்கு நான் எலிவேட் பண்ணி கொண்டு போகிறேன். இந்தியன் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்திய அரசு எந்திரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த 70 விடுதலையை அவ்வளவு சுலபமாக அனுமதிக்காது. ஏன்னா செத்தது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரு, அது கொடுத்த செய்தி என்ன வெளி, அதில் வந்து நல்லா மறந்துடாதீங்க, வெளிநாட்டு தீவிரவாத குழுவால் அவர் கொல்லப்பட்டார் என்பது நீதிமன்றத்தின் தீர்ப்பு. இப்போ சிறையில் இருக்க 7 பேரில் 4 பேர் ஸ்ரீலங்கன் நேஷனல்ஸ். இதெல்லாம் வந்து இந்த விடுதலையை வந்து சிக்கலாக்கி கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒரு மனிதனுக்கு அதைவிட தண்டனை என்பது வந்து கொடுமையானது, கொடூரமானது. இன்னமும் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 25 ஆண்டுகள் சிறையில் கழித்த எல்லாரையுமே நீங்கள் விடுதலை பண்ணணுன்றது தான் தனிப்பட்ட முறையில் வந்து மனித உரிமையில் வந்து அதிகமான நம்பிக்கையும் ஆர்வமும் கொண்டன்ற முறையில் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு முறை உச்சநீதிமன்றம் வந்து அண்டர் ட்ரையல்ஸாக இருக்கான் பாருங்கள், விசாரணை கைதியாக 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கவங்களெல்லாம் பெயில் கூட கொடுக்காமல் வச்சுருந்தோம்னா ரிலீஸ் பண்ணணும், ஆனால் அதை முழுமையாக அமல்படுத்த முடியல. இன்றைக்கி இந்திய சிறைச்சாலைகளில் 25 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வராங்க. அப்போ தனியாக இந்த 7 பேருக்கு மட்டும் ஏன் நீங்கள் வந்து இலக்கு நிர்ணயிக்கிறீங்கன்ற குவஸ்டின் வருது. ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த விஷயத்தில் என்ன டிசிஷன் எடுத்தாங்கனாலும் அது வந்து நான் ஃபீல் பண்ணுறதுன்னா ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங் பாடி யார்? பிரதம மந்திரி. எல்லா அதிகாரங்களும் இன்று கையில் வைத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அமைச்சரவை, அமைச்சரவைன்ற பேரில் மோடியோட முடிவு தான் அது. அவர் தான் இதை முடிவு செய்ய முடியும். அதுவே நம்ம இந்த பிரச்சனையோட ஆழத்தை பார்த்தோன்னா, இதோட பல பரிமாணங்களை பார்த்தோன்னா, அந்த ஜட்மெண்ட்டோட அந்த ஜட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களால் தான், எது தத்து ஜட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களால் தான் வந்து இந்த சிச்சுவேஷன் வந்திருக்குது. நம்ம திரும்ப பேசிட்டோம், பல தடவை பேசிட்டோம். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஆளுநரின் முடிவுக்கு வந்து உள்நோக்கம் கற்பிப்பதோ சேத்தை வாரி அடிப்பதோ இந்த நேரத்தில் உகந்ததாக அல்லன்றது என்னுடைய கருத்து. யார் கவர்னராக இருந்தாலும் இந்த டிசிஷன் தான் எடுத்திருப்போம். ஃபண்டமெண்டலி தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், ஆனால் அவர் விடுதலையை அந்த 70 விடுதலையை கோரக்கூடியவர்களுக்கு கூட அது தெரியும், ஆனால் அவங்க பேச மறுக்கிறாங்க. இந்தியன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்திய அரசு எந்திரம், ஆளும் வர்க்கம்,
அது வந்து ஒரு முன்னாள் பிரதம மந்திரி ராஜீவ்காந்தி அவர் கொல்லப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு அந்த ஆய்வு மனுக்கள் சீராய்வு மனுக்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட 7 பேரை விடுதலை செய்ய அவ்வளவு சுலபத்தில் ஒப்புக்கொள்ளாது, நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது என்ற வார்த்தையை பயன்படுத்த தவிர்க்கிறேன். ஒரு 2 நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது என்னென்னா, இந்த சூழலில் இப்போ நம்ம வந்து ஆளுநர் மேலே வந்து சேற்றை வாரி அடிப்பதுன்றது சரியான விஷயம் இல்லை. 2வது வந்து, இது வந்து ஒரு சாதாரண ஒரு கொலைகேஸ் இல்லை, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது ஸோ நீங்கள் பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு நான் சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிறதுனால இதுக்கான சொல்யூஷனும் பொலிட்டிக்கலாக தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். ஆமாம். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் நம்ம சைடில் அதுக்காக பொலிட்டிக்கலாக காய் நகர்த்திட்டு வரவங்கன்னா நம்ம தமிழ்நாடு பவர்ல இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இது வரைக்கும் நகர்த்த எடுத்த நகர்வுகள் அப்புறம் இப்போ அது எப்படி சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கா? ஃபியூச்சர்ல பொலிட்டிக்கலா என்ன நகர்வு நம்ம முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த 7 பேர் விடுதலையை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு நல்லா தெரியும். அவங்க தான் முதல்ல இந்த காயினை நகர்த்த, இந்த விளையாட்டு ஆரம்பிச்சது அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. பிப்ரவரி 18, 2014, அதுவும் அகைன் எலெக்ஷன் நேரம், அது 2 மாசத்துல லோக்சபா எலெக்ஷன் வந்தது. அந்த அம்மா பிப்ரவரி 18 ஜஸ்டிஸ் சந்தான இவர் ஜஸ்டிஸ் சதாசிவம் ஜட்ஜ்மெண்ட் வந்து அடுத்த நாளே மாநில அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க சட்டசபையில், 3 நாள் டைம் கொடுக்குறேன், கெடு கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ விடுதலை பண்ணல நான் விடுதலை பண்ணுவாங்க. அதுவே ஒரு ப்ளாய். சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் ஸ்டே வாங்கணும்னு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா நினச்சிருந்தா விடுதலை அவங்களே விடுதலை பண்ணிட்டு போயிருக்கலாம். அதுவும் அப்போ இருந்த ஆளுநர் வந்து அவங்களுக்கு இணக்கமான ஆளுநராகத்தான் இருந்தார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஷி வான்ஸ் த கேக் அண்ட் ஈட் இட் டூன்னு. அவங்க அதை தான் பண்ணாங்க அவங்க. ஆனால் அதன் பிறகு அது சட்ட சிக்கலாக எங்கெங்கேயோ போய் மறுபடியும் வந்து இந்தியே கவர்மெண்ட் வந்து 2018 ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. அவங்க இதுக்கு மேலே எதுவும் செய்ய மாட்டாங்க. செய்யறதுக்கு அவங்க கையில் எதுவும் இருக்கதா எனக்கு தெரியல. இதில் எடப்பாடியெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்க ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும், விடுதலைலாம் பண்ண முடியும். ஏன்னா அப்படி பேசினா வந்து அவ்வளோ வீராவேசம் பேசினா ஜெயலலிதா விடுதலை பண்ணிட்டு போயிருக்கலாம். வரவில் விட்டாங்கல்ல, அந்த மாதிரி விடுதலையே பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் பண்ண முடியல உங்களால்? அதுக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, அதை தொட பயப்படுறீங்கல்ல. கவர்னருக்கு இதோ இருக்குது, நான் விடுவேன், அதுக்கு நான் 3 நாள் டைம், அன்றைக்கே விட்டு போயிருக்கலாமே. அன்றைக்கே விட்டு போயிருந்தால் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தால் திரும்ப உள்ள வைக்க முடியாது. ஏன் அந்த அம்மா அதை செய்யலை? அகெயின் சக்கரத்தை கால சக்கரத்தை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீராவேசமாக சட்டமன்றத்தில் முழங்கிய ஜெயலலிதாவே நான் வந்து இது இவங்களை விடுதலை பண்ணுறேன்னு என் அரசு முடிவு பண்ணிடுச்சு, நான் வந்து 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், கெடு விதிக்கிறேன், ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு சிபிஐ விசாரித்த வழக்குனால 3 நாளைக்குள்ளே நீ எனக்கு முடிவு சொல்லலைன்னா நான் விடுதலை பண்ணுவேன். நாங்கள் அது என்ன 3 நாள் டைமு? அவன் போய் ஸ்டே வாங்கிட்டான். நீங்கள் வந்து ஏன் 3 நாள் டைம் கொடுத்தீங்க? அன்றைக்கே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் ரிலீஸ் பண்ணலாமே, உங்களால் பண்ண முடியல. அதுதான் சிஸ்டம்ன்றேன். இந்தியன் ஸ்டேட்டுன்னு சொன்னேன்னு யார் உக்காந்தாலும் நீ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் இஷ்யூ அது அல்ல. இஷ்யூ வந்து ஹவு த சிஸ்டம் வில் லுக் அட் திஸ் இஷ்யூ. இந்தியன் ஸ்டேட் சார் செத்தது ஒரு முன்னாள் பிரதமர். அது பிரதமர் பிரதமராக முன்னாள் பிரதமராக அமைச்சராக கவுன்சிலரான்றதை முக்கியம் இல்லை. 161 கீழே வந்து எவனாக இருந்தாலும் ஒன்று தான், ரிச்சாக்காரனாக இருந்தாலும் ஒன்று தான், பிரதமராக இருந்தாலும். இந்த ஆர்குமெண்ட்லாம் வந்து வேணால் மேடையில் பேசுகிறதுக்கும் தொலைக்காட்சி வாதங்களுக்கு உதவலாம், நடைமுறையில் உதவாத ஐயா. அதனால் இந்தியன் ஸ்டேட் இந்த இஷ்யூ எப்படி பார்க்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டிய விதத்தில் புரியுன்ற நான். ஸோ ரைட், அதாவது நீங்கள் என்னென்னா யதார்த்தத்தை வந்து ரொம்ப பிளெயினாக டேபிளில் வந்து எடுத்து வைக்கிறீங்க. உங்களை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் வந்து இது சரி தப்புன்னு கூட நான் சொல்கிறேன். ஆமாம், யதார்த்தம் இதுதான்றதை கிளியராக நீங்கள் வைக்கிறீங்க. ஆமாம், ரைட் ரைட். ஸோ இப்போ அடுத்து என்னென்னா நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா கவர்மெண்ட் கையில் பெரிய ஆப்ஷன்ஸ் இப்போ எதுவும் கிடையாது. அடுத்தது அப்போ நமக்கு கவர்மெண்ட் கையில் ஒன்றும் எந்த ஆப்ஷனும் இல்லை. இப்போ நமக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா லீகலாக நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். அது தவிர என்ன பண்ணணும்னா நீங்கள் மோடி அரசை கன்வின்ஸ் பண்ணணும். ஜனாதிபதி அன்னைக்கு கூட வந்து திமுக ஸ்டாலின் நினைக்கிறேன், நான் இப்போ எடப்பாடியார் போய் ஜனாதிபதியை பார்த்தா நானும் கூட போகிறேன்றார். இது நீ போயில எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ போய் பார்க்க, நீங்கள் போய் பார்க்க வேண்டும் என்றால் மோடியை போய்த்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா பிரசிடென்ட் ஆன் இஸ் ஓன் அவர் எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஹேஸ் டு அபைட் பை தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மோடியை நாம் அனைவரும் போய் பார்த்து வலியுறுத்தும்னு சொன்னால் அதில் ஒரு 10 அதில் லாஜிக் உண்டு. அது நடைமுறையில் வருமா வராதா, மோடி அரசு ஒப்புக்கொள்ளுமான்றலாம் வேறு விஷயம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் இன்னைக்கு இந்த நிமிடம் வரையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் இந்த 7 பேரை விடுதலை செய்ய முடியாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு. நீங்கள் இதை தப்பு ரைட்டுன்னு ஆர்கியூ பண்ணுங்கள். தெளிவாக வந்து 2018 ஏப்ரல் மாதம் ஜாயின்ட் செக்ரட்டரி ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசுக்கு வந்த கடிதத்தில் இந்த 7 பேரை விடுதலை செய்ய நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஏனெனில் கொல்லப்பட்டது ஒரு முன்னாள் பிரதம மந்திரி, இது தீவிரவாத நடவடிக்கை, இதை நாங்கள் ஆகவே இந்த 7 பேரை இவர்களுக்கு ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் முழுவதும் அவர்கள் சிறையில் தான் கழிக்க வேண்டும், இந்த 7 பேர் விடுதலையை மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று தெளிவாக அந்த ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி கிட்ட வந்து ஒரு தாக்கீது, ஒரு அறிக்கை மாநில அரசுக்கு தமிழக அரசுக்கு வந்து விட்டது. திஸ் இஸ் த ஃபேக்ட். நவ் இதுதான் இறுதி முடிவானா? அல்ல. எதுவுமே வந்து இறுதியானதோ ஆய்வுக்கு உட்படாததோ கிடையாது. எல்லாமே மாறக்கூடியதுதான்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபியூ இந்த விடுதலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என்றைக்காவது இந்த ஏழு பேர் விடுதலையாக வெளியே வராங்கன்னா அது மத்திய அரசு கையில் தான் இருக்குது. மாநில அரசால் எதுவும் செய்ய முடியாது. இனிமேல் மாநில அரசு இதில் செய்வதற்கு எதுவும் இல்லை. இதில் திமுக அதிமுகன்னு கொழையாடி சண்டை போட்டுக்கலாம். அது வந்து எலெக்ஷன் டைம் இருந்ததுனால இன்னும் பத்தி அறியும். அதுக்கு மேலே இதில் ஒன்றும் நடக்காது. சரி, கடைசியாக ஒரே கேள்வி. இப்போ சொன்னீங்க, அதாவது என்னன்னா இருக்கிற ஒரே வழின்னா நம்ம வந்து பிரதமரை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க நினைக்கிறேன். ஸோ அதை அந்த வேலையை செய்கிறதுக்கான முனைப்பும் அதுக்கான ஆர்வமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டேட் கேபினெட் மறுபடியும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்தித்து அதை வலியுறுத்தலாம். அது நடக்க வாய்ப்பு இருக்குது. தனியாக திமுக போய் கூட வலியுறுத்தலாம், அல்லது சேர்ந்து போய் கூட வலியுறுத்தலாம். ஆனால் ஒன்றும் நடக்காது. அவ்வளவு சீக்கிரம் மோடி அரசு இதற்கு இறங்கி வராது. ரொம்ப நன்றி சார், எப்பவும் போல ஒரு நல்ல ஒரு பேட்டி கொடுத்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.